வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட் குக்கிங் சேனல் ஜிசிசி. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னா, ஒரு டிராமா சூப்பர் ஸ்டார், நாடக வசூல் சக்கரவர்த்தி, கலைமாமணி, நாடக முத்ரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டோட கலைவாணர் அவார்டு வாங்கினவர் திரு எஸ் வி சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமலசேகர். என்னுடைய பேர் இருக்கு, நீங்க கமலம், நான் கமலத்துல இருக்கேன். ரோஜா படத்துல வர்றான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணவர். அவர் வந்து ட்ரிபிகேன் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ங்கிற நாடக குழுல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். சோ நாடகம் ஆரம்பிச்ச போது சோவுடைய முதல் இரண்டு நாடகங்களை அப்பாவும் சாம்பு நடராஜ் ஐயர்னு ரெண்டு பேரும் தான் ஆரம்பத்துல டைரக்ட் பண்ணது. அப்போ ரிகர்ஸ் எல்லாம் நிறைய எங்க வீட்டுல நடக்கும். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது கையில புக் இருக்கும், மனசு முழுக்க ரிகர்சல்லையே இருக்கும். டைலாக் எல்லாம் காதல வாங்கிக்கிட்டு யாராவது விட்டா டப்பு நீங்க எடுத்து கொடுப்பேன். அப்பா திட்டுவார், உன்னை படிக்க சொன்னா இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்பாரு. அதுக்கு பிறகு என்னுடைய 13வது வயசுல ஒரு மேஜர் சுந்தரராஜன் ஸ்டேஜ்ல முத முதல்ல டைரக்ட் பண்ண கே சரா சரா, வாழ்க்கையில நடப்பது நடந்தே தீரும், அதான் அதோடைய அர்த்தம். அது பிரெஞ்சு டைட்டில். அந்த நாடகத்துல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், நாடகத்துல மேடையில் காட்ட முடியாத சில சம்பவங்களை அதை வந்து அந்த ஒலி அமைப்புகள் மூலம் அதை ஒரு கார் வருது, தூரக்க வரது, ஃபாஸ்டா போங்கன்னு சொல்றது, குழந்தைங்க பாடுறது, திடீர்னு ஐயோ கண்ட்ரோல் போச்சுன்னு சொல்றது, ஆக்சிடென்ட் ஆறுது அந்த ஸ்டேஜில், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் நடந்த ஸ்கீன் ஸ்டேஜில் நடக்கும். அது வரைக்கும் வெறும் லைட்ஸ்ல நடக்கும், லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ல நடக்கும். அதை வந்து நான் பண்ணினேன் ஃபர்ஸ்ட் 13வது வயசுல. அதை வந்து அப்பாதான் ஃபர்ஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கொஞ்ச நாள் போய் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஆனா அப்பாவுடைய ஏஜுக்கு அப்பாவுடைய அப்ப பிஸி, அவர் ரொம்ப லேப் சீஃப் அவரு, அதனால அவரால் போக முடியல. ஸோ நான் போனேன், நான் போட்டோமான்னு கேட்டேன். உனக்கு எப்படிதான் தெரியல, நான் ஒரு தடவை போட்டு காமிச்சேன். எங்க வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும், அதை தான் எடுத்துட்டு போய் போடுவார் அப்பா, ஸ்கூல் டேப் அது. அது அப்பா இல்லாத போது சித்தப்பா கண்ட்ரோல தான் சாவி இருக்கும். நான் அதுக்கு இன்னொரு சாவி பண்ணி வச்சு சித்தப்பாவும் ஆபீஸ் போன உடனே அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்து எடுத்து பண்ணி நான் எனக்குன்னு ஒரு டேப்பை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணி பண்ணி அப்புறம் என் டேப் எடுத்து உள்ள வச்சுருவேன் அது மாதிரி. ஸோ அப்பா போட்டாரு. அப்புறம் அவங்களுக்கு சௌகரியமா போச்சு, சுவிச்சேகரை கையில டேப் ரெக்கார்டர் கொடுத்து பின் சீட்ல உட்காந்து வச்சு கூட்டு போயிடலாம் ஈஸியா வச்சுக்கிட்டு. அப்படிதான் என்னுடைய நாடக ஆர்வம். 10 வயசுல கூத்தபிரான் வந்து என்ன வேப்பம்பூ பச்சிரின்னு ரேடியோ டிராமாவுக்கு கூப்பிட்டு நான் நடிக்க வச்சார். அதான் ரேடியோ அண்ணா. அப்பாவுடைய டிராமா துப்பரியம் சாம்பல் அப்பா இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியை ஆக்ட் பண்ண பொழுது, எங்க அப்பா அந்த காலத்து அவை சண்முகி, அதுல நான் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். 10 வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன். பட் ஃபுல் ஃபிளெட்ஜா 20 வயசுக்கு பிறகுதான் நடிக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஸ்டேஜ்ல பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றது, சைட்ல ஒர்க் பண்றது, லைட் ஆஃப்க்கு நடுவுல ஒரு லைட்டானுக்கும் அடுத்த லைட்டானுக்கும் லைட் ஆஃப்ல டேபிள் சேர்ல எடுத்து போட்டு ஆர்டிஸ்ட் ரெடி பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் ஒர்க். ஆனா அது எனக்கு நாடகம்ங்கிறது என்னுடைய ரத்தத்தில் வந்தது. எங்க சித்தப்பாவும் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் ஷோடைய நாடக குழுல ஆரம்பத்திலிருந்து கடைசியில முடிகிற வரைக்கும் அவர் தான் ஸ்டேஜ் டைரக்டராக இருந்தார். கற்பகம் கலாம் வந்து டிராமா ட்ரூப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து அதுல டி எஸ் பாலையா, சச்சு, எஸ் வி ரமணன், அது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சு பி வி ஆர் நீரோட்டம் டிராமா போட்டாங்க. அதன் பிறகு அப்பாவுடைய கிளாஸ்மேட் வி கோபாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டிலேயே தென்னகத்திலேயே அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டவர், நாடகத்துக்காக நாடகத்தை பற்றி பேசுவதற்காக ரொம்ப வெரி லேர்னட் பர்சன், தியேட்டரை பத்தி அவ்வளவு தெரிஞ்சவர் வி கோபாலகிருஷ்ணன். ஸோ அந்த வி கோபாலகிருஷ்ணனுடைய டிராமா ட்ரூப்ல நான் திருப்பியும் இந்த காலேஜ் படிக்கிற டயத்திலேயே ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாமே காலேஜு இந்த ஸ்கூலு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், இது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். கேப் கிடைக்கும் போது படிப்பேன் அந்த மாதிரி. ஆனா இப்ப என்னன்னா நான் மிலிட்டரியில் இருக்க வேண்டியவன், எல்லாமே பார்டர்ல தான் பாஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் இருந்தேன். இது நல்ல போட்டோகிராஃபர் ஆனேன். அந்த மாதிரி அப்பா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய 17 வயசுல காலேஜ் கரெக்டாக முடிச்சு அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்கு 67 70 70 முடிக்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணேன்.
ஸ்டில் போட்டோகிராஃபரா, மோகம்னு ஒரு மலையாள படம், அதுக்கப்புறம் முகங்கள், வயநாடன் தம்பான், இதெல்லாம் மலையாள படத்துல நான் வந்து மலையாள படம்னா இது நல்ல அந்த படத்துல ஷக்கீலா நடிக்கல, அப்ப சீனியர், அவங்க வந்து ரொம்ப ஜூனியரா இருந்தாங்க. அது வந்து ஒன்னு கமல் நடிச்ச படம், இன்னொன்னு வந்து கை அவர் டைரக்ட் பண்ண படம், ஒரு படம். அது மாதிரி அந்த படங்கள்ல நான் ஸ்டில் போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு என்னுடைய நாடக சிங்கப்பூருக்கு போனோம், வி கோபாலகிருஷ்ணன் ட்ரூப்போட 1972 கப்பல்ல தான் போனோம், எம் வி சிதம்பரம்ங்கிற கப்பல்ல போனோம். பட் அங்க வந்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக நடத்தப்பட்டார்கள் அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் மாதிரி. அப்ப நினைச்சேன் எல்லாரையும் சரிசமமாக சோ ட்ரூப்ல நடத்துற மாதிரி ஒரு டிராமா ட்ரூப் ஒன்று ஆரம்பிக்கணும்ட்டு திரும்பி கப்பல்ல வரும்போது அங்க இருக்கிற கிச்சன்ல சொல்லி அங்கேயே தேங்காய் வாங்கி அங்கேயே சாமி படத்துக்கு முன்னாடி உடைச்சு 1973 எப் பி சிதம்பரம்ங்கிற கப்பல்ல தான் இந்த நாடக பிரியாவை நான் ஆரம்பிச்சேன். மெட்ராஸ்ல வந்து அதுக்கு அபிஷியலான பூஜை எல்லாம் போட்டு ஆளுக்கு 5 ரூபா பணம் கட்டி ஒரு 15 பேர் வரைக்கும் நாங்கள் செல்லும், அதுல கமலஹாசன் கூட 5 ரூபா கட்டினார். ஸோ அது நாடக பிரியா அப்பதான் ஆரம்பிச்சது. அது அதுல கப்பல்ல தண்ணியில ஆரம்பிச்சாலும் இனி வரைக்கும் ஸ்டடியா போயிட்டு இருக்கும். இது ஆரம்பத்துல இருந்தே இந்த பேர் தானே சார், நாடகப்பிரியா இல்ல கலாரசனா? நாடகப்பிரியா இல்ல இல்ல இல்ல, கலாரசனாங்கிறதே அது வந்து சபா கலை ரசிக ரசனைக்காக நாடகப்பிரியா 1974 ஆரம்பிச்சேன். அப்போ நான் வந்து ரேடியோ சிலோனுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாலமுரளி கிருஷ்ணா சொன்னார், மேலகர்த்தா ராகங்கள்ல நாடகப்பிரியான்னு ஒரு ராகம் பாடிக்கேன் தெரியுமா அப்படின்னா, சார் அப்ப டிராமா ட்ரூப் நாடகப்பிரியானே ஆரம்பிக்க போறேன், சார் நான் அந்த பாட்டு ஒன்று பாடுறேன்ட்டு பாடுறேன். அப்படிதான் ஆரம்பிச்சது. அதன் பிறகு எல்லாமே அதுக்கு பிறகு நான் வந்து ஃபர்ஸ்ட் டிராமா மௌலி, மௌலியை முதல் மேடையில இயக்குனர் ஆக்கினது ஆனது எங்க டிராமா வழியா தான், அவன் ஒரு தலைமரம், நாகேஷ் ஹீரோ. அப்புறம் அடுத்த படம் அதுல டிராமால என்ன ஆயிடுச்சு, நாகேஷ் ஹீரோன்னு லியோ பிரபு நடிக்கட்டோன்னாரு, அவர் நடிக்கட்டான் இவர் நடிக்கட்டோன்னு எல்லாருமே எங்க ட்ரூப்ல இல்லாதவர்கள் எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சு, நாங்க எதுக்காக ஆரம்பிச்சோமோ நாங்கெல்லாம் சைட்ல நிற்க முடியாயிடுச்சு. அப்புறம் அடுத்த டிராமா வரும்போது நாகேஷ் கிட்ட சொல்லிட்டேன், இல்ல சார் நீங்க பண்ணுங்க, நீங்க நாங்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம், நீங்க நடிக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சரிடா அப்படின்ட்டாரு அவரு. எந்த சினிமா பிரபலங்களும் இல்லாத அப்படின்னு போட்டு கண்ணாபூச்சின்னு ஒரு டிராமா அரங்கேற்றம் பண்ணோம், கே கே ராமன் தான் எழுதி கொடுத்தாரு. அவரு தமிழ்நாட்டினுடைய பிஜி ஓடோஸ் பாங்க, அந்த அளவுக்கு யாரு நடிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, அவர் ஸ்கிரிப்ட் தான், சிச்சுவேஷன் காமெடி. ராமச்சந்திரன் இருந்தா சந்திரசேகரன் இருப்பான், ரெண்டு பேரையே சந்திரனுக்கு விடுவாங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் இருக்கும் இன்னொரு ஆயிருக்காது, இவன் வீட்டுல அவன் வந்துருவான் அவன் வீட்டுல இவன் வருவான் பாத்தீங்க, சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு அது மாதிரி வரக்கூடியதுதான் அவருடைய கதைகள். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒரு விஷயமாக போச்சு. அப்போ கண்ணாமூச்சியில ஒரு சின்ன சப்ஷூட் ரோல் பண்ணேன், திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் வரல, சந்திரமௌலின்னு ஒருத்தன் வர முடியல, அவனுக்கு ஆபீஸ்ல விட மாட்டேன்ட்டாங்க. நான் கூட கேட்டேன், ஏன்டா மேனேஜர் டிராமா பாத்துட்டாரா அவனை நடிக்கூடாதுன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ரொம்ப ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி அப்படின்னா, சரின்ட்டு வேற ஒருத்தரை போட்டு ரிகர்சல் பண்ணா அந்த ஆளுக்கு டிராமாவை சொல்லி கொடுத்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப என்ன நானே சுந்தா எல்லாம் தான் இந்த டிராமா ட்ரூப்ப ஆரம்பத்துல எடுத்து நடத்திட்டு இருந்தோம், நாம ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்ப சுந்தா சொன்னார், யாரோ நடிச்சு நம்ம ட்ரூப் அழிக்கிறதுக்கு நீ ஏன் நடிச்சு அழிச்சிடுவேன் அப்படின்னாரு. என்ன சுந்தா அப்ப சொல்றீங்க, உனக்குதான் எல்லா டயலாகும் தெரியும், அப்புறம் என்ன நடி அப்படின்னாரு. முன்னாடி நாகேஷ் சொல்லிதான் அவன் ஒரு தனி மரத்துல ஒருத்தன் சந்திரன் அப்பவும் சந்திரன் ஒருத்தன் வரல, அந்த ரோலை நீ பண்ற சும்மா வாய்கையை சைட்ல இருந்து பேசுற வந்து பண்ற அப்படின்னாரு. அப்புறம் மேடையில முத முதல்ல எனக்கு பொட்டு வச்சு என்ன மேடை ஏத்துறது வி கோபாலகிருஷ்ணன், அது கோயம்புத்தூர் ஜெயில டிராமா நடந்த போது, ஒழுங்கா நடிக்கலன்னா இங்கேயே விட்டு வந்துருவேன் உங்க அப்பாவுக்கு சொல்லிடுவேன் அப்படின்ட்டாரு. அது ரொம்ப பெரிய ரோல், ஆக்சுவலா அடிக்கடி சீன்ல வந்து டீ கொடுக்குற ரோல், டீ அடக்கிற பையனா வருவேன், அது மாதிரி டைலாகே கிடையாது இருந்தாலும் சொல்றேன். ஆனால் முதல் அப்ப அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்தான், பொட்டு வச்சு சொல்ல கலைத்துறைக்கு வர யாருக்கிட்டையும் நன்றி எதிர்பார்த்துறாத, அப்புறம் ரொம்ப மனசு சங்கடப்படும் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், அப்படிதான் வந்தேன். இன்னை வரைக்கும் நாங்க 25 நாடகங்களும் 6600 காட்சிகளும் த்ரூ அவுட் தி வேர்ல்டு பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், தோகா உள்பட பண்ணிருக்கோம், எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோவா தான் எங்களுக்கு போயிருக்கு. அமெரிக்கால வந்து 32 நாள்ல 28 ஷோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், தியேட்டர்ல பெரிய ரெக்கார்டு, ஒரே நாள்ல 8 டிராமா போட்டேன், அது கின்னஸ் ரெக்கார்ட்ல அக்செப்ட் பண்ணல,
சரி, நானே புக் வாங்கி கீழே எழுதிட்டேன். அதுக்கு பிறகு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இப்ப மறுபடியும் போடுற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா சார்? காமெடி மராத்தான் போடலாங்க, எங்க எல்லாமே பண்ணலாம். டிராமா இப்பவும் போட்டுட்டு இருந்தேன். போன வருஷம் கொரோனா தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும், போன 2020 மார்ச் 15 சண்டே அது வரைக்கும் டிராமா போட்டேன். 19 இருந்து லாக்டவுன் வந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் நீங்க இந்த ஆன்லைன்ல போட்டுட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கீங்க. ஆன்லைன்ல இப்போ நான் வந்து www.bookmyshow.com அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ரீஜன் சென்னைன்னு போட்டா ஒவ்வொரு சனி ஞாயிறும் என் டிராமா என்ன இருக்குன்னு தெரியும். 150 ரூபாய் பணம் கட்டினா ஸ்மார்ட் டிவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோட 150 ரூபாய்க்கு பார்க்கலாம். அதுவும் சாயங்காலம் இந்தியன் டைம் 7 PM ISD, காலையில 7 மணி வரைக்கும். ஆனால் காலையில 7 மணிக்கு போட்டால் ஆஃப் ஆகிடும். 6:59 ஒரு நிமிஷம் பார்க்கலாம். அது வரைக்கும் 6 தடவை அந்த நாடகத்தை பார்க்க முடியும் உங்களால். ஸோ அது உங்கள் ஊரில் உங்களுக்கு 3 hours டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சாயங்காலம் 7 மணினா நீங்கள் சாயங்காலம் 4 மணிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சனிக்கிழமை சனிக்கிழமைக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் சனிக்கிழமைக்கு கட்டின பணம் சனிக்கிழமைக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை கட்டினா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை 150 ரூபா. ஆனால் என்னுடைய நாடகத்தை நேரில் பார்க்கணும்னா முதல் ரோ டிக்கெட்டு தமிழ்நாட்டில் 2000 ரூபாய், கடைசி ரோ டிக்கெட் 3000 ரூபாய். ஸோ இது ஒரு அந்த லிங்க் விட்டு போயிடக்கூடாது. என்னுடைய நாடக குழுவில் சேர்ந்தவர்கள் அவங்க யாருக்குமே இன்னி வரைக்கும் வருமானமே இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் கூட நீங்கள் யாராவது இந்த கலைஞர்களுக்கு ஃபண்டு ஏதாவது அனுப்புனீங்கன்னா அதை கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ ஸ்டேஜ் எலக்ட்ரீஷியன், ஸ்டேஜில் சீன் எழுக்கிறவங்க, ஸ்டேஜில் வந்து மேக்கப் போடுறவங்க, அந்த மாதிரி தனித்தனியான அவங்களுக்கெல்லாம் வேற எங்கே கிடைக்கும்? சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே சரியாக சான்ஸ் இல்லாத போது இவர்களுக்கெல்லாம் எங்கேயுமே நடக்கலை. தெருக்கூத்து கலைஞர்லாம் யோசிச்சு பாருங்களேன், மேக்கப் போட்டு வீட்லேயே நின்று வீட்லேயே தான் பாட முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்காட்ட கூட ஒவ்வொருத்தரையும் ட்ராமா கூட 10 டிக்கெட்டு 10 இது வாங்கிட்டு புக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அதை கொடுத்துடலாம். அந்த பாஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கிஃப்டா இருக்கும். சென்னையில வந்து கலைவாணர் அரங்கம்னு ஒரு அப்ப சினிமா மட்டும் தான் நடக்கும். அதுல வந்து லார்லண்டாடி, எர்லூயிஸ் படம், நார்மன் விஸ்டம். சோ எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த நகைச்சுவையான உணர்வு பிடிக்கும். சோ நாடகங்கள் ரிகர்சல் தான் பார்த்தது நிறைய விஷயம். அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் வழிய சீனியர் ஆக்டர், அவள் படத்துல வில்லனா நடிச்சார் ஸ்ரீகாந்த். அவர் வந்து அவர் பேரும் எஸ் வி வெங்கட்ராமன். அவர் வந்து ஒரு வருஷம் எங்க வீட்டுல பேயிங் கெஸ்டா இருந்தார். எங்க அப்பா சிலோன்ல வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இலங்கையில கொழும்புல லேப் சீஃபா இருந்தார் ஒரு 10 வருஷம். அப்போ எங்க சித்தப்பா, நானு, பாட்டி, அட்ராஸ் அம்மான்னு சொல்றேன், எங்க பாட்டி, நாங்க மட்டும்தான் இருந்தோம். அப்போ அவர் யூஎஸ்ஏஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேர் ராஜான்னு பேரு. ஸ்ரீகாந்த் படத்துக்கு வந்தப்புறம் மாத்திட்டு பண்ண. சோ அவரோட நிறைய பாலச்சந்திர சாருடைய நாடகங்களுக்கு போவேன். வி குமார் மியூசிக்கு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு டிராமா பார்ப்போம். முகமது பின் துக்ளக் 100 தடவை பார்த்துருக்கேன் சைட்ல நின்று. அத இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது எனக்கும் ஒரு ஃபேமிலியிலயே கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி, எதுவா இருந்தாலும் ஜாலியா பேசுவான் அப்படின்ட்டு இருந்தது. எனக்கு இந்த ஜானர் பிடிச்சிருந்தது. பட் நகைச்சுவை நாடகம்னா கூட நான் நகைச்சுவை நடிகனாக இருக்கிறதுல அதுல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். பட் நகைச்சுவை நாடகங்களின் கதாநாயகனாக இருந்தேன், நகைச்சுவை படங்களின் கதாநாயகனாக இருந்தேன். நான் தனியான நகைச்சுவை காமெடி ரோல்னு ஒன்றும் பண்ணதே கிடையாது. பட் ஹியூமரிஸ்ட் அதுல ஒன்றும் அது ஒன்றும் காமெடி பண்றது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்ல. வெள்ளிக்கிழமை அப்புறம் நாங்க சொன்னோம், நீங்க லாண்ட்ரி கணக்கு எழுதினா கூட ஒரு நல்ல கதையா இருக்கேன்னு சொல்லி படிக்கிறாங்க இல்லையா. அந்த அதை அந்த இமேஜ் கிரியேட் ஆன பிறகு அப்புறம்தான் பயம் ஜாஸ்தி ஆகுது. நான் வந்து என் நாடகம் இருக்க என் டிராமாவை 6 மாசம் 7 மாசம் டிராமா ரெடி பண்ணேன். இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்களா? கிரேசி மோகனை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். கிரேசி மோகன்ட்ட ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்கே 6 மாசம் ஆயிடுச்சு. திடீர்னு ஏதோ நான் கொட்டுறேம்மா அப்படிமா, வெத்தலபாக் கடையில போவான், சீவல் அங்க கடையில வச்சுட்டேன் நான் ஸ்கிரிப்டேம்மா சாச்சா, அது வேற பேப்பர் அது பார்த்தேன், வேற டிராமா ஸ்கிரிப்ட் அது அப்படின்னா. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கிறேன்னா
ஐயோ என்னாச்சு தெரியுமா, ராத்திரி பரன்ல வச்சிருந்தேன் எலி தின்னுச்சு அப்படின்னா, அது என்ன உங்க வீட்டு உயிலாடா பரன் எல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னா, அப்புறம் எழுதி கொடு நிஜமாவே எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லி எழுதி வந்ததுதான் கிரேசி டியூஷன். அப்புறம் என்ன கோபமே தெரியல, 380 பக்கம் ஒரே மூச்சுல எழுதி கொடுத்துட்டோம். 380 பக்கத்தை நாங்க 85 பக்கமா எடிட் பண்ணி அதற்கு பிறகு போட்டது கிரேசி டியூஷன் பாலவாக்கம். அது வரைக்கும் ஆர் மோகனாக இருந்தவன் கிரேசி மோகனாகி இன்னைக்கு வந்து நகைச்சுவை வசனங்களில் நம்பர் ஒன் அப்படின்னா கிரேசி மோகன் அப்படிங்கிற பெயரோடையே வாழ்ந்து விட்டு சென்று விட்டார். கண்டிப்பா சார், அந்த நாடகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது வந்து முதல் முதல் அந்த மாடியில யார் வீட்டு மாடியில படிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணதாகவும், இந்த நாடகம் ஒண்ணு தமிழ் நாடகத்தோட தலையெழுத்தை மாத்திடும், இல்ல இந்த நாடகமே காணாம போயிடும், இது ரெண்டுதான் வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. விட்டு படிக்கிறாங்க எல்லாரும், என்னவோ துக்கத்துக்கு வந்த மாதிரியே உட்கார்ந்துருந்தாங்க. நானு ராம்ஜி எங்க அப்பா நாங்க மட்டும் சிரிக்கிறோம். உடனே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவன் ஏதாவது காசு கீசு கொடுத்து நம்மள தயார் பண்ண பாக்குறானு ட்ரூப்ல இருக்கிறவங்க எல்லாம். அப்புறம் கோமல் சுவாமிநாதன் சொன்னார், ஒண்ணு இந்த நாடகம் மிக பெருசா போய் இதான் ட்ரெண்ட்னு ஆயிடும், இல்லையா இது ஒரு குப்பைன்னு ஆயிடும் அப்படின்னாரு கோமல் சுவாமிநாதன். அவர் சொன்னது இது ஒரு அங்க ஒரு இது ஒரு ஸ்டைல் அப்படின்னாரு. மகாபாரதத்தில் மங்காத்தான் நாங்க ஒரு டிராமா போட்ட போது அப்படியே எதிர்த்தாங்க, ட்ரூப்ல இருக்கிறவங்களே எதிர்த்தாங்க, போச்சு எல்லா இருக்கிற காசு முழுக்க துணி தச்சு அழிச்சிருவான் போல இருக்குது, ராஜா ட்ரெஸ் தைக்கிறான், ராணி ட்ரெஸ், இந்த டிராமா எல்லாம் ஓடாத காலகட்டத்தில் இப்படி பண்றானே அப்படின்னு கடைசியில பார்த்தா அது மைல் ஸ்டோன் இன் தியேட்டர்னு உண்டு. ஒன் மோர் எக்ஸாசிஸ் ஒரு டிராமா, பிறந்த குழந்தை பேசுதுன்னு உடனே ட்ரூப்ல இருக்கிறவனுக்கே பேச்சு போயிடுச்சு, என்னடா இப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா அந்த ஒன் மோர் எக்ஸாசிஸ்ட் 1000 முறை நடத்தி இருக்கிறோம், மகாபாரதத்துக்கு மங்காத்தா 1000 முறை மேல நடத்திருப்பேன், கிரேசி தியூசின் பாலா பக்கம் ஒரு 600-700 தடவை நடத்திருப்பேன். அப்புறம் நிறைய பிள்ளைகள் எல்லாமே ஒரு 800 அல்வா எல்லாம் வந்து 600-700 தடவை நடத்தும். அது மாதிரி எனக்கு வந்து நான் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நான் ஒரு 10 தடவை படிக்கும்போது 10 தடவை எனக்கு சிரிப்பு வரணும், அதுக்கு நடுவில் இன்னொரு ரெண்டு வசனம் தோணுது நான் அதை எழுதுவேன். எங்க டிராமாவுடைய இதுவே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்ரி ஷோ 3 மணி ஷோ பாக்குறவன் 5 மணிக்கு பார்க்கும்போது என்னடா இந்த டைலாக் போன ஷோல இல்லையே அப்படிமா, போன ஷோல இந்த டைலாக் சொல்லியம்மா, மறந்து போயிட்டாங்க இப்பதான் சொல்லிட்டோமே அப்படிமா. அது மாதிரி நிறைய பேருக்கு டிராமா கான்செப்டே பெருசா தெரியாதுங்க. அலைவாணர் அரங்கத்துல நாங்க போடும்போது எதிர்த்தாப்புல பாரகன் தியேட்டர்ல ஷக்கீலா படம் எல்லாம் நிறைய ஓடும். ஒரு ஸ்டேஜ்ல ஷக்கீலா படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலங்கிறவங்க எங்க டிராமாக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்க டிராமாக்கு டிக்கெட் கிடைக்கலங்கிறவங்க ஷக்கீலா படத்துக்கு போனாங்க. ஷக்கீலா, ஜெயமாலினி, ஜெயமாலினி தான் அப்ப ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் சில் சுமிதா, அந்த பாரகனுக்கு அந்த தலைவனருக்கு ஜஸ்டாப். இவர் கிரேசி மோகன் சார் கூட உங்களோட 3500 ஷோ அந்த விழா மலர்ல எழுதியிருந்தார், அவ்வளவு பெரிய கியூ. நான் என்ன நினைச்சேன் தியேட்டருக்கு தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய தம்பி நாடகத்துக்கு அவ்வளவு பெரிய கியூ அந்த கலைவரங்கில பெரிய ஒரு பிளாக்ல எல்லாம் டிக்கெட் வந்தது. அது மாதிரி பிளாக்ல டிக்கெட் வந்து தமிழ் நாடகத்துல ஒண்ணு சிவாஜி கணேசன் அவர்கள், அப்புறம் ஷோக்கு அப்புறம் நம்மளுடைய இது, அது ஒரு கிஃப்ட் அவ்வளவுதான். நான் வந்து சாதனையாளர் இருக்கலாம், திறமையானவன் நான் சொல்ல மாட்டேன், என்னை விட திறமையானவர்கள் எத்தனையோ பேர் தியேட்டர்ல இருப்பாங்க. ஆனா இந்த டைமிங் சென்ஸ் எனக்கு வந்ததுக்கு காரணம் நாகேஷ் அவர்களோட 3 வருஷம் நாகேஷை கேளுங்கள் ரேடியோ சிலோனுக்கு ப்ரோக்ராம் பண்ணேன், இலங்கை வர்த்தக வானொலி வர்த்தக ஒலிபரப்புக்காக. சோ 3 வருஷம் தொடர்ந்து டெய்லி அவருடைய காலத்துல 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன், அவரோட ஷூட்டிங் போவேன், ஷூட்டிங் கேப்ல அவர் ஷார்ட்டை முடிச்சுட்டு வரும்போது அந்த கேப்ல பேசுறது, சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பி அப்படியே கிளம்பி கோபாலகிருஷ்ணன் டிராமா பண்ணுவேன், அப்புறம் அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு சவேரா ஹோட்டல்ல ஏர் கண்டிஷன் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். அங்க கொஞ்சம் நைட் ஷிப்ட் 1 மணி வரைக்கும் ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு 2 மணி வரைக்கும் அங்க கேபரே நடக்கும், அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு 6 மணிக்கு வந்து மறுபடியும் அடுத்த நாள் கார்த்தால ஒர்க்கு, டென்னிஸ் ஆடுறது இது பண்றது, திருப்பி நாகேஷ் வீட்டுக்கு போகுது இப்படி பண்ண. அப்புறம் ஒரு 2 மாசத்துல அந்த வேலையை விட்டுற சொல்லிட்டார் அப்பா, இதை பாரு இப்படிதான் தூக்கம் கெட்டு பண்ண வேண்டாம் ஒன்றும், ஏன்னா முதல் மாச சம்பளமே எனக்கு 32 ரூபா தான் வந்து, ஏன்னா லீவு போக பார்த்தா லீவுக்கு போய் அது எல்லாத்துலயும் ரெக்கார்டிங் சாயங்காலம் வச்சுக்கலான்ட்டு நாகேஷ். அந்த மாதிரி இருக்கும்போது டிராமா இல்லைன்னா ரெக்கார்டிங் ஆயிடும், அப்புறம் எனக்கே டிராமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் என்ன ஒவ்வொரு என்னை விட பெரியவர்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன்னா பார்த்து பார்த்து கத்துக்கிட்டேன். சவுண்ட் ரெக்கார்டிங்கிறது வந்து
அப்பாவுடைய ஃப்ரெண்டு சுவாமிநாதன் வாகினி விஜயா வாகினி ஸ்டுடியோல அங்க தியேட்டர்ல இருந்தார். சோ அவர் பக்கத்துல போய் நிற்பேன். அவரு எங்க அப்பா சிவங்கட்ராமன் பையன் கட்டாலும் இருப்பாரு. அவரை அந்த ஞாபகம் திருப்பும் போது எந்த ஞாபகம் திருப்புறாரு பக்கத்து ரூம்ல ஓடி போய் பார்ப்பா, அது வீணை, ஓ வீணை ஞாபகம் இது அப்படிமா. அப்புறம் பாட்டு ரெக்கார்ட், ஏன்னா சிங்கிள் டேக்ல ரெக்கார்டிங் அப்பலாம், ஒரே டேக்ல ரெக்கார்ட் பண்ணும். பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி சைட்ல அந்த பறவை கிறவை எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுன்னா டபான்னு ஒரு பட்டாசு ஒன்று வெடிப்பாங்க. வெடிச்சோடனே அந்த பறவை எல்லாம் பறந்து போகும். அதை திரும்பி இருந்து உட்காரத்துக்குள்ள 3 நிமிஷம் பாட்டை முடிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகுதானே எனக்கு 4 நிமிஷம் பாட்டு, 7 நிமிஷம் பாட்டு, அப்புறம் பாட்டுக்கு நடுவில் படம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் உங்க ஆர்டிஸ்டுங்களும் டெடிக்கேட்டட் கோ ஆர்டிஸ்ட் தான் சார். இவர் பாலன் சார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், அவர் டெடிக்கேஷன் பத்தி. பாலன் மாதிரி எல்லாம் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். மகாபாரதத்துல மங்காத்தா இனாகரேஷன் டே அன்னைக்கு எல்லாரும் 4 மணிக்கு வந்திருக்கப்பா ஒரு தடவை பாத்துக்கணும், 5 மணிக்கு மேக்கப் போட்டு 5:30 ரெடியாக இருந்தாதான் 7 மணிக்கு நம்மளால ட்ராமா ஆரம்பிக்கும். கூட 6:30 வரைக்கும் வரல. அவருக்கு முக்கியமான வேஷம் வீரபாண்டிய கட்ட பொம்மை வேஷம். அப்புறம் 6:30 வராரு வந்து இல்ல 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 3 சீன் கழிச்சு பார்த்தேன் நான் ரெடி ஆயிடுறேன், ஒன்றும் சொல்லாதீங்க நான் அப்புறம் பேசுறேன்னாரு. ராமம் முடிஞ்சப்புறம் என்ன பாலன் அப்படின்னு இல்ல, என் குழந்தை செத்து போச்சு அதை அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் ஆர்டிஸ்ட் பார்க்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நடிச்சார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. 9 பிளாக்கோ 10 பிளாக்கோ இத்தனைக்கும் அவரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணவர், ஹைலி ஸ்பிரிச்சுவல். அவரு சேவ் பண்ண முடியல. பட் எங்க டிராமா ட்ரூப்ல மேக்சிமம் ரோல் டிஃபரெண்டா பண்ணது. காட்டுல மழையில பூதமா பண்ணுவார், பவரே இல்லாத பூதமா பண்ணுவார். அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பாரி வெங்கட் சார். எப்படி அவரை சூஸ் பண்ணீங்க? பாரி வெங்கட் அவன் திடீர்னு வந்தான், வந்து நடிச்சா பிரமாதமான ஆர்டிஸ்ட். அவன் ரொம்ப பிரமாதமான ஆர்டிஸ்ட். அப்புறம் அவனை இமீடியட்டா நான் மலையா இப்போ அமெரிக்கா போன போது கூட்டு போனேன், எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்தான். மிமிக்ரி பண்ணுவான். நாகேஷோடைய டைமிங்னா அந்த நாகேஷ் டைமிங் அப்படியே இருக்கும். நான் வந்து அமெரிக்காவில இருக்கானிக்கு அப்புறம் தேடி நீன்னு வந்ததுன்னு ஒண்ணு பண்ணினேன். அதுல அவனுக்கு ஒரு மெயின முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து பண்ணினேன். அப்புறம் டிராமால அவனுக்காகவே அந்த அல்வால அந்த பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கிற கேரக்டர் பண்ணான். என்ன சினிமால நடிக்கணும்ட்டு ஒரு ஆசை பண்றான்னு சொன்ன, படம் ரிலீஸ் ஆச்சு காலத்துல 6 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் ராமா கோர்லாம் திட்டாதீங்க சார், படம் ரிலீஸ் பிரமாதமா வருவிடனே அப்படின்னு. அவன் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து வடிவேலுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நடிகனாக இருந்திருப்பான். கண்டிப்பா சார். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பாடியே கிடைக்கல, புதைச்சிட்டாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாரு. என் மாமா பையன் கல்யாணம் தஞ்சாவூர்ல இருக்கேன், இந்த விஷயத்த கேள்விப்படுறேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சண்முகநாதன் சொல்லி கலைஞர்கிட்ட பேசி புதைக்கப்பட்ட பாடியை திருப்பி எடுத்து அதை சென்னைக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்தவர் கலைஞர். அதனால்தான் எனக்கு அரசியலை தாண்டி எல்லாருக்கிட்டையுமே நல்ல நட்பு. நான் வந்து அப்படியே வெறி பிடித்த அரசியல்வாதி கிடையாது, விசுவாசி எல்லாம் கிடையாது. அரசியல்ல நான் எந்த கட்சிக்கு இருக்கேனோ அந்த கட்சிக்கு நான் வந்து ஹானஸ்டா இருப்பேன். ஆனா அதே சமயம் யாரையுமே எதிரிகளாக நினைக்க மாட்டேன். அவசியமே கிடையாது. அதே மாதிரி உங்க அந்த அல்வா டிராமாலே ஒரு வசனம் வரும் சார், அதை இப்ப நம்ம இது பண்ணலாமா சார்? மதுரைக்கும் கணேஷுக்கும் நடக்கிறது. நீங்க கணேஷ் தான், நான் வந்து மதுரை, அவரு பாரி வெங்கட் சார். சாரி, இவரு டெலிபோன் மணி சார். எத்தனை டெலிபோன் மணி தான், அதுக்கப்புறம் இப்பதான் அதுக்கப்புறம் பண்றாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் மேக்சிமம் டெலிபோன் மணி தான் பண்ணு. ஆமா, அவரோட ரோல் அப்படியே எடுத்துட்டாரு. இருந்தாலும் அவரு பேசுனதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த பாரி வெங்கட் சார். அதனாலதான் சொல்றேன், அதாவது சக்தியை பத்தி பேசுவார் அவரு. அந்த சீன் முடிகிற சமயத்துல கணேஷ் என்னோட சக்தியை பத்தி தெரியாம பேசுறீ அப்படின்னு அப்படி ஒரு சொல்லுவாரு. அதுக்கு நீங்க ஒரு ரிப்ளை பண்ணீங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது எங்களுக்காக பண்ணி காமிக்க முடியுமா சார்? சொல்ல முடியுமா? என்னன்னு தெரியாது சார், எனக்கு மறந்தே போச்சு. நான் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதை சும்மா அதையே நினைச்சுட்டு அவரு நடிப்புங்கிறது என்னன்னா ஒரு ஸ்லேட்ல எழுதுற மாதிரி, அந்த ஏறும் போது அதை நடிக்கணும், இறங்கினோம்னு அழிச்சிட்டு வந்து வீட்டுல சராசரியா இருக்கணும். அதையே நினைச்சிட்டு யா தெரியுமா அப்படின்னாக்க ஏன்னா சில சமயம் வெளியூர் நாடகங்கள் எல்லாம் ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 மணிக்கு முடியும். அது ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட், கடவுள் நமக்கு அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நான் அதுக்காக எந்த ப்ராக்டிஸும் பண்ணது கிடையாது. இதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது,
ஞாபக சக்தி யோகா அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் 100% டெடிக்கேட் டு ஸ்டேஜ். அந்த டெடிக்கேஷனும் இந்த ஹானஸ்டியும், ஏன்னா ஸ்கிரிப்ட் கரெக்ஷன்லேருந்து கதை சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கி அதை ரீரைட் பண்ணி பண்ற அத்தனை இருக்கனால எல்லா ஸ்கிரிப்டும் உள்ள இருக்கும். அது அவ்வளவுதான், அது அந்த டைத்துல வரும். இப்போ ஏதாச்சும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு எல்லா ட்ராமாவும் போட்டு திருப்பி என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு முன்னாடி ரிஹர்சல் ஒன்று வச்சுட்டு ஒரு தடவை ரன் த்ரூ பார்ப்பேன், இல்லைன்னா என்னுடைய ஆடியோ கேசட்டே ஃபுல்லா ஒரு தடவை கேட்டுக்கிட்டு போட வேண்டியது ட்ராமா இல்ல புக் மை ஷோல வருது. கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறேன் சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் லேடி ஆர்டிஸ்ட் யாரோ ஒரு தடவை வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார், உண்மைதான் Please like, share and subscribe to Good Cooking channel and click the bell button near it.